ஹாய் நண்பர்களே, நம்ம ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா வேலூர் ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டு ஒரு 50-50 ஓவர் மேட்ச் நடத்துகிறாங்க புதுசாக. அதாவது எங்கேயுமே நடத்தாத அளவுக்கு இங்கே நம்ம ஏரியாவில் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பாண்டமங்கலம் கிரவுண்டில் வந்து நடத்துகிறாங்க சூப்பராக. அதாவது நம்ம வேலூர் பசங்க சூப்பராக வந்து இந்த மேட்ச் நடத்துகிறாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 10 டீம் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 டீம் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்டும் 3 டீம் வந்து நம்ம லோக்கல்லையும் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து லோக்கலில் வந்து டீம் போல் பிரித்து அது வந்து சூப்பராக வந்து எந்தெந்த டீம் ஏதாவது ஆடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு போலாக பிரிக்கிறாங்க. அதுக்கு வந்து 5-5 டீமாக பிரித்து அதில் டாப் 1 இதில் டாப் 1 அப்படின்னு சொல்லி ஏபியில் 2 பிரித்து அதில் வந்து 1-1 எடுக்க போகிறாங்க. அந்த மாதிரியான குழுக்கள் முறை தான் இப்போ வந்து நம்ம தம்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூப்பராக வந்து இந்த முறையில் வந்து 50 ஓவர் மேட்ச் நடத்துறது இதுதான் எங்கள் ஏரியாவில் முதல் முறை. நிறைய பேர் T20 எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் விளையாடுறது பிடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த தடவை 50 ஓவர்ஸ் மேட்ச் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கும் டைம் கிடைச்சா நம்ம கிரிக்கெட் ஹவுஸில் போய் பாருங்கள் 50 ஓவர் மேட்ச் எவ்வாறு போயிட்டுருக்கு, எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் ஏல வந்து ஒரு 4 டீம் இருக்கிறாங்க, அவங்க 5 டீமு. அஞ்சு டீம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு ஒவ்வொன்றா குரூப் ஏ டீம், குரூப் பி டீம் அப்படின்னு சொல்லி 2 டீமும் பிரிக்க போகிறாங்க. வேறு குழுக்கள் முறையில் 5 டீம் எடுக்கிறாங்க. சூப்பராக வந்து டீம் வந்து பிரித்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து குழுக்கள் முறையில் எடுக்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு ஒன் சைடு மேட்சும் அல்ல இந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ குழுக்கள் முறையில் எடுக்கிறதுனால அந்தந்த டீம் அந்தந்த டீமோட மோதப்போகுது. ஸோ இதில் வந்து 1st 5 டீம் ஏ குரூப்லேயும் அடுத்த 5 டீம் பி குரூப்லேயும் விளையாட போகுது. இதில் வந்து எல்லாமே ஸ்ட்ராங் டீமாக தான் இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ சூப்பராக வந்து மேட்ச் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கிரிக்கெட் ஹவுஸில் போய் பாருங்கள். வேலூர் ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வரும். இங்கே பாருங்கள், அடுத்த குரூப் பி டீம் எடுக்கிறாங்க. குரூப் பி டீம், இந்த குரூப் பி டீமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டீம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா நம்ம சேலம், ஈரோடு, கரூர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருச்சி, இந்த மாதிரி மூணு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் 4 டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நம்ம இதில் வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாமக்கல்லேருந்து ஒரு 3 டீம், அதாவது லோக்கல் டீம், இந்த மாதிரி கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீமியர் லீக்கு நீங்கள் பார்க்கணும்னா கிரிக்கெட் ஹவுஸில் போய் பாருங்கள். இதில் நடக்கிற ஒவ்வொரு மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரிக்கெட் ஹவுஸில் வீடியோஸ் வந்துட்டு நம்ம வந்து போடுறாங்க, அதாவது லைவ் வீடியோஸ் போடுறாங்க இந்த ஒவ்வொரு மேட்சும். யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா போய் நம்ம கிரிக்கெட் ஹவுஸில் இந்த ப்ரீமியர் லீக்கை சர்ச் பண்ணி சூப்பராக வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம 50 ஓவர் மேட்ச் சூப்பராக, அதே மாதிரி இந்த கிரவுண்டில் தான் மேட்ச் நடக்க போகுது. இது வந்து பாண்டமங்கலம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கிற கிரவுண்டு, சூப்பராக புல் தரையோடு இருக்குது. பட் ஆனால் மேட்டிங் விக்கெட் தான் இப்போதைக்கு, வேறு வழி இல்லை. இந்த ஃபஸ்ட் டைம் நாங்கள் நடத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பராக நடத்துகிறாங்க பசங்க. 50 ஓவர் மேட்ச்சு செம்மையாக இருக்க போகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமும் செம ஸ்ட்ராங்கான டீம், அதனால செம்மையாக இருக்கும் இந்த பிச்சு. இந்த பிச்சில் விளையாடும் போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பிச்சில் ஒரு 500 மேட்ச்க்கு மேலே பசங்க விளையாண்டாங்க. 1000 மேட்சே இருக்கும் கிட்டத்தட்ட விளையாட முடிச்சாச்சு. ஸோ இந்த தடவை புதுசாக 2020 நிறையா விளையாண்டுட்டு இருந்தோம், பட் இருந்தாலும் இந்த தடவை புதுசாக ஒரு 50 ஓவர் மேட்ச் இதில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க முன்னெடுத்து இதில் வந்து 50 ஓவர் மேட்ச் நடத்துகிறாங்க. இது லைவ் ப்ளஸ் லைவோடு வந்து நடத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா இந்த லைவை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் இங்கே வந்து விளையாட விருப்பம் இருந்தால் கான்டாக்ட் பர்சனை கனெக்ட் பண்ணி இங்கே வந்து விளையாடுங்க, சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.